வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் ஹோம்லி குக் தமிழ். இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார், ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் வீட்டிலேயே எப்படி பண்ணலான்றதான் இன்றைக்கி வீடியோ. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நம்ம வீட்டில் பண்ணுறது ஹோட்டலில் பண்ணுறதை விட இன்னுமே டேஸ்ட்டாகவே இருக்கும். இட்லிக்கு சாம்பார் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. சுட சுட இட்லிக்கு சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா கிரைண்ட் பண்ணி தான் போட போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். அது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். 7-8 காஞ்ச மிளகாய், 3 கஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே நம்ம வந்து ட்ரை கோகோனட் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கடைசியாக வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரைந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு வந்து 1/2 கப் வந்து துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எப்போவுமே டிஃபன் சாம்பார் கொஞ்சம் பாசிப்பருப்பு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 7-8 பல் பூண்டு, 2 தக்காளி, இதெல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டாச்சு. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டிப்பு, இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் வந்து விளக்கெண்ணெய் இருக்குல்ல அது சேர்த்தோன்னா வச்சுக்கோங்க, பருப்பு ரொம்ப சீக்கிரமாக குழஞ்சி வெந்துடும். இதை குக்கரில் வச்சு 4 விசில் வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட இது கூட காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். சாரிங்க, என் பையன் வேறு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இப்போ வந்து காய் நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும்ல அதை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி, காய் வேகிறதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு உப்பும் சேர்த்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குக் ஆகட்டும். காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் இருந்தால் போதும், காயெல்லாம் வெந்துடும். நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கியாச்சு, மூடி போட்டு மூடியாச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், காயெல்லாம் குக்காக இருக்குது. இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு மசிச்சிடலாம். இப்போ பருப்பு மசிச்சியல் எடுத்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துட்டு, நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி திருப்பியும் சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசி இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ வறுத்து அரைச்ச பவுடர், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடுங்க, நான் மறந்துட்டேன், அப்படியே போட்டுட்டேன், கட்டிப்படாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கமகமன்னு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். அதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து இதை வந்து சாம்பாரில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு சாம்பார் உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். அந்த வாசனை அப்படியே சூப்பராக இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி கூட இதை வச்சு காமிக்கும் போது தான் உங்களுக்கு சாம்பாரோட டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக தெரியும். இட்லி வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு இட்லியும் சாம்பாரும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.